குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால் வித் மீ கனிமொழி. ஒவ்வொரு நாளும் நம்மளோட ஷோவில் ஒரு துறையை சார்ந்த ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் நிறைய மெடிக்கல் ரீதியான ஆலோசனை நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ஷோவில் ஆர்ஜேஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் கவிதா அவங்கள் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி டாக்டர் வந்து தைராய்டு பற்றி நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்ல போகிறாங்க. ஸோ தைராய்டு சம்மந்தப்பட்ட எந்த விதமான கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் நம்ம ஷோக்கு கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் நம்ம ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஓகே, தைராய்ட்னா என்ன, எதுக்காக தைராய்டு ஒரு நபருக்கு வருது டாக்டர்? இப்போது தைராய்டுங்கிறது நம்ம பாடியோட ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் வந்து முக்கியமாக அமையுது. இப்போ நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல வந்து எந்த ஒரு ஆக்ஷன் இருந்தாலுமே பிரெயின் தான் வந்து நமக்கு சிக்னல் கொடுக்கும். ஸோ பிரெயின் வந்து நம்ம பாடியில் எந்த ஒரு அப்னார்மிட்டி இருந்தாலும், ஏதாவது ஒரு விஷயம் வந்தாலும், தவறாக நடந்துட்டு இருந்தாலும் அது வந்து நமக்கு சிக்னல் வந்து பாஸ் பண்ணும். நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே அதை ரெக்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இந்த தைராய்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நமக்கு கழுத்து பகுதியில் அமைஞ்சிருக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கிற வரைக்கும் அது அந்த கிளாண்ட் வந்து நார்மலாக அதோட சைஸில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் அதோடய சைஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அது வந்து காய்டர் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கழுத்து பகுதியில் இருக்க தைராய்டு கிளாண்டை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது வந்து நம்ம பிரெயினில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி கிளாண்ட் தான். இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து ஒரு மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்ம உடம்புல வந்து நிறைய கிளாண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாமே வந்து ரெகுலேட் பண்ணுறது இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் தான். ஸோ அந்த ஃபஸ்ட்டு இந்த பிட்யூட்டரி கிளாண்ட் என்ன பண்ணோன்னா, அது கூட வந்து ஹைப்போதாலமஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம தைராய்டு கிளாண்டை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு, ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு, நம்ம பாடியில் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து போகிறதுக்கும், அதோட சிக்னல் இருந்தால் மட்டும்தான் இந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஹைப்போதாலமஸ் அண்ட் பிட்யூட்டரி இது ரெண்டும் என்ன பண்ணுனா, டிஎஸ்ஹெச் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அந்த ஹார்மோன் தான் வந்து தைராய்டு கிளாண்டில் T3 and T4 இது ரெண்டுமே வந்து அந்த ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணும். ஸோ இந்த T3, T4, TSH இது மூணுமே வந்து நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடியில் வந்து எல்லா விதமான நார்மலான ஆக்டிவிட்டீஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படின்னு சொன்னோன்னா, இப்போ வந்து இந்த தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருந்ததுன்னா என்னெல்லாம் நமக்கு நடக்கும் அப்படின்னா, லங்ஸில் வந்து ப்ரீத்திங் வந்து நார்மலாக இருக்கும், ஹார்ட்டில் வந்து ஹார்ட் பீட்ஸ் வந்து ரெகுலர் பண்ணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கான்ஸ்டிபேஷன் இல்லாமல் பார்த்துக்கும். நம்மளோட ஸ்கின்னோட பாடி டெம்பரேச்சரை வந்து மெயின்டைன் பண்ணும். இப்போ வந்து நம்ம குளிர் பிரதேசம், இப்போ வந்து நார்மலாக நம்ம ஒரு டெம்பரேச்சரில் இருப்போம், அதுக்கப்புறம் நமக்கு ஒரு வெளியூருக்கு போகிறோம் அப்படின்னா அதோட டெம்பரேச்சர் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த தைராய்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. மெயினாக பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கு வரத்துக்கு மெயின் காரணம் வந்து இந்த தைராய்டாக அமையுது. எதனாலனா, இந்த தைராய்டு தான் வந்து ஈஸ்ட்ரோஜன் லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது இந்த டைரெக்டாக போயிட்டு ஓவரியில் வந்து அஃபெக்ட் பண்ணும், அதாவது சினைப்பையில் போய் அஃபெக்ட் பண்ணும். ஏன்னா அந்த சினைப்பையில் தான் நமக்கு ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த தைராய்டு வந்து டைரெக்டாக போய் அந்த ஓவரியில் அஃபெக்ட் பண்ணுறதுனால இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக இர்ரெகுலர் பீரியட்ஸ்க்கெல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது கூட வந்து பெண்களுக்கு மட்டும்தான் தைராய்டு வரும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து அதுதான் வந்து ஒரு பேசிக் திங்ஸாக இருக்குது. அப்படி கிடையாது, ஆண்களுக்கும் வந்து வரும். இப்போ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறதுனால பெண்களுக்கும் தைராய்டு இருக்குது, தைராய்டுன்னு சொல்கிறோம். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கும் நம்ம தைராய்டு வந்து பரிசோதனை செய்து பார்த்தா அவங்களுக்கும் கண்டிப்பாக இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்மோட கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அவங்களோட அந்த மொட்டிலிட்டி லெவல்னு ஒன்று இருக்குது, அதையும் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ இந்த ஒரு பாடியில் வந்து என்டையராக வந்து ஃபங்க்ஷன் ஆகக்கூடியது தைராய்டு கிளாண்டாக அமையுது. மெயினாக பார்த்திங்கன்னா தைராய்டு பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்து மோஷன் ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நெஞ்சு வந்து படபடன்னு அடிக்கும். நார்மல் ஹார்ட் பீட் வந்து பார்த்திங்கன்னா அதை விட பல மடங்கு வந்து அதிகமாக துடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஜென்ரலாக என்ன நினைப்பாங்க அப்படின்னா, நம்ம பாடியில் வந்து காமிக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து ஒரு சிம்டம்ஸ் தான். இப்போ இருதய துடிப்பு வந்து அதிகமாக இருக்குன்னா நம்ம என்ன நினைப்போம், உடனே ஓகே நமக்கு ஹார்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நம்ம கார்டியாலஜிஸ்ட் போய் பார்ப்போம், அதுக்குரிய மருந்துகள் எடுப்போம். ஸோ அந்த ஹார்ட் பீட்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு மருந்துகள் நம்ம எடுக்கக்கூடாது, நம்ம தைராய்டு வந்து செக் பண்ணோம். ஸோ தைராய்டு பார்த்துக்கிட்டு அதோட லெவல் மெயின்டைன் பண்ணாலே ஹார்ட் பீட் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம பாடியில் இருக்கிற என்டையரான ஆர்கன்ஸை எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறது இந்த தைராய்டு தான்.
ஸோ இப்போ கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆனால் கூட பாடி வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த தைராய்ட் வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கம்மியாக சுரக்கிறது, இன்னொன்று அதிகமாக சுரக்கிறது. ஸோ ஒரு சிலர் வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துருவாங்க, அப்போ அவங்களுக்கு தைராய்டுங்கிற ஒரு விஷயமே இருக்காது, அவங்க வாழ்நாள் முழுதும் வந்து மாத்திரைகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அந்த ஹைப்போதைராய்டு அதாவது தைராய்டு லெவல் கம்மியாக சுரக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, பாடி வந்து டக்குன்னு வந்து வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் அவங்களுக்கு பீரியட்ஸும் வந்து ஃப்ளோ ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜியே இல்லாத மாதிரி இருப்பாங்க, ப்ரீத் பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இது என்டையராக வந்து உள்ளே இருக்கிற மெயின் ஆர்கன்ஸ், ஹார்ட்லேருந்து நமக்கு குடல், கல்லீரல், மண்ணீரல் எல்லாத்துலேயுமே இதோட விஷயங்கள் இருக்கிறதுனால, ப்ளஸ் பிளட் ஸ்ட்ரீம்லேயும் வந்து தைராக்சின் ஹார்மோன் வந்து போயிட்டே இருக்கும். அது என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ நார்மலாக நமக்கு இருக்கும், நமக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போல்லாம் அப்படியே எடுத்து அப்சார்ப்ஷன் நடக்கும். இப்போ மெயின் என்னென்னா, ஒரு சிலருக்கு வந்து தைராய்டு வந்து நம்ம பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது நார்மலாக இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டுக்குரிய சிம்டம்ஸாகவே இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, நம்மளோட செல்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அந்த ஹார்மோன்ஸ் வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் நார்மலோட வேலை செஞ்சிடும், தைராய்டு கிளாண்டும் T3 T4 ரிலீஸ் பண்ணிடும். பட் ரிலீஸ் பண்ணாலுமே நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்களில் வந்து இந்த தைராய்டு T3 T4 வந்து அப்சார்ப்ஷன் ஆகணும். அப்சார்ப்ஷன் ஆகினா மட்டும்தான் நமக்கு எல்லாமே ரெகுலர் ஆகும். சப்போஸ் செக்ரீட் ஆகிடுச்சு, அப்சார்ப்ஷன் நடக்கலை அப்படின்னா நமக்கு அந்த செல் லெவலில் போய் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தைராய்டு வந்து ஒரு 3 to 6 months ஒன்ஸ் நம்ம ரெகுலராக செக் பண்ணுறது நல்லது. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய அந்த அயோடின் உப்பு இது வந்து ஒரு மெயின் விஷயமா இருக்குது. ஒன்ஸ் வந்து இந்த தைராய்டு வந்து எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கும் அப்படின்னா, நம்ம உணவில் எடுக்கக்கூடிய அந்த அயோடின் சால்ட்டு, அயோடின் சால்ட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த தைராக்சின் வந்து நமக்கு யூட்டிலைஸ் ஆகும் பாடிக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து நிறைய நம்ம உப்பு அதிகமாக எடுக்கும் பொழுது இல்லைன்னா கம்மியாக எடுக்கும் பொழுதும் இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒன்ஸ் வந்து தைராய்டு வராமல் என்ன பண்ணலாம், இல்லை தைராய்டு ஒன்ஸ் வந்துருச்சு அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, த பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா யோகாசனம் தான். நம்ம உடம்புல எந்த ஒரு பகுதியாக இருந்தாலுமே அதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ கழுத்து பகுதியில் பார்த்திங்கன்னா நமக்கு அசைவுகள் வந்து ரொம்ப கம்மி, அது வந்து அசைவுகள் வந்து அதிகமாக இருக்கும்போது தான் அந்த ஹார்மோன்ஸும் நமக்கு நார்மலாக ஸ்டிமுலேட் ஆகும். இந்த யோகாசனம்லாம் என்ன பண்ணுதுன்னா ட்ரிகர் ஃபேக்டர் தான். இதுக்கு வந்து பெஸ்ட்டு வந்து இந்த சர்வாங்காசனம் அப்படின்னு ஒரு ஆசனம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம பாடியை வந்து என்டையராக மேலே லிஃப்ட் பண்ணி நம்ம ஷோல்டர்லேயும் அந்த கழுத்து பக்கத்துலையும் நமக்கு ப்ரெஷர் கொடுக்கும்பொழுது அந்த தைராய்டு கிளான்ஸ் வந்து நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும், ப்ளஸ் பிரெயின்க்கும் வந்து பிளட் சப்ளை நார்மலாக போக ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த முத்திரைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விரல்கள்லேயும் வந்து பஞ்சபூத சக்திகள் இருக்குது. நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், இதுதான் வந்து சித்த மரத்தோட மெயின் கான்செப்ட். ஸோ இப்போ அது நம்ம விரல்கள்லையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உறுப்புக்கும் ஒரு ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அந்த ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நார்மலாக வந்து ரெகுலரைஸ் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம விரல்களில் பார்த்திங்கன்னா மோந்திர விரலில் வந்து இந்த கட்டை விரலோட மோந்திர விரல் நடுவில் இப்படி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த முத்திரை வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். இந்த ஃபிங்கர்ஸோட நடுவில் இப்படி ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு 20 minutes வந்து இப்படியே நம்ம இந்த முத்திரையிலே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த தைராய்டு கிளாண்ட் வந்து நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெகுலராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகே மேம், தொடர்ந்து பேசலாம். இப்போ ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வந்து பவித்ரா. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? மைசூர்ல இருந்து கூப்பிடுறேன். சரிங்கம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்குங்கம்மா, 8 இயர்ஸா இருக்கு. ஓகேம்மா, அதுதான் சரி கால் பண்ணி கேட்கலாம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தேன்னு சொல்லிட்டு. ஓகேம்மா, பாத்தீங்கன்னா எனக்கு 8 இயர்ஸா இருக்கு ஸ்கின் ப்ராப்ளம். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசுங்க. ஹலோ, வணக்கம்மா. என்ன என்ன டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு? மேம் எனக்கு வந்து டேண்டப் இருந்துச்சு மேம் ஸ்டார்டிங்ல. ஓகேம்மா, அது வந்து எனக்கு என்ன ஆச்சு, ரொம்ப ஜாஸ்தி அரிப்பு இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிட்டு பொடுகு தானே, சரி நார்மல் டேண்டப் இருக்கும்ட்டு நான் ஷாம்பு இதெல்லாம் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், பட் அது ஜாஸ்தி ஆயிடுச்சே தவிர எனக்கு கம்மியாவல. அதுக்குதான் நான் கால் பண்ணுங்க உங்களுக்கு.
கண்டிப்பாம்மா. எந்த டைப் ஆஃப் ஸ்கின் டிசீஸாக இருந்தாலும் க்ரானிக், அதாவது நீண்ட காலமாக இருந்தாலுமே நம்ம மூலிகை மருந்து கொண்டு குணப்படுத்திடலாம். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ நம்ம உடம்புல வந்து நான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், எந்த ஒரு சிம்டம்ஸாக இருந்தாலும் அது இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இப்போ நீங்கள் டேண்ட்ரஃப் அப்படிங்கிறது நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமே விட்டதுனால இப்போ அது அடுத்து உங்களுக்கு ஸ்டேட்டஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டாம், இதை வந்து நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம். எதனால் வந்து உங்களுக்கு திரும்ப திரும்ப வருது அப்படின்னா, பிளட்டு வந்து இம்ப்யூராக இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம பிளட்டை வந்து பியூரிஃபை பண்ணோம், அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு லிவரை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கம்மா, இது கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 3 to 6 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே போதும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. ரஞ்சிதா மேம், கள்ளக்குறிச்சில இருந்து பேசுறேன். ஓகேமா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். ஓகேமா, உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? வயசு 25 மேம். ஓகே, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு சொரியாசிஸ் ப்ராப்ளம் ஒரு 3 வருஷமா இருக்கு மேம். ஓகேமா. அது மேலாம் அப்படி சின்ன கொப்பல மாதிரி வந்து அதுலேருந்து அரிப்பு அதிகமாக வந்து கருப்பாயிடுச்சு மேம் அந்த இடம் ஃபுல்லாகவே. சரிங்கம்மா. இதுக்காக வந்துட்டு மெடிசன்ஸ் எடுத்தேன், அது அப்போ சரியாயிடுச்சு. சரிம்மா. இப்போ மறுபடியும் அதே இடத்துல அரிப்பு அதிகமாக இருக்கு. ஓகே, இப்போ ஸ்கின் டிசீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 6 months நீங்கள் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்பீங்க, அதனால மெடிசன் பாதிலே நிப்பாட்டிடுவீங்க. அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை கம்ப்ளீட்டாக சரி பண்ணணும். திரும்ப அந்த அரிப்புகள் எதுவும் வருதா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அது ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் மட்டும்தான் இது குணமாகும். எஸ்பெஷலி வந்து ஸ்கின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. தண்ணி வந்து நிறைய குடிக்கணும், ஒரு 3 to 4 liters தண்ணி குடிக்கணும். வாரத்தில் ஒரு நாள் வந்து எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் உணவு முறைகளும், எந்த உணவுகள் எடுத்தால் அலர்ஜி அதிகமாகுது அப்படின்னு பார்த்துட்டு அந்த உணவுகள் எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இப்போ நான் சொல்கிற டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு சிவனார் வேம்பு அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சிவனார் வேம்பு வந்து 50 கிராம் எடுத்துக்கோங்க. கார்போக அரிசி, கருஞ்சீரகம் இது ரெண்டும் 20-20 கிராம் நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு 5 கிராம் மட்டும் நீங்கள் காலையிலும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தொடர்ந்து வந்து ஒரு 3 மாத காலம் நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அந்த நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பிளாக் கலர்லாம் மாறி இருக்குன்னு சொன்னீங்க, அந்த கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேஞ்சஸ் ஆகி கொண்டு வரும். சோப் யூஸ் பண்ணுறது முற்றிலும் தவிர்க்கணும். இப்போ ஒன்ஸ் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் தவிர்க்கிறதுக்கு மூலிகை குளியல் பொடி கொண்டு நம்ம குளித்தோம் அப்படின்னா எந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் வராது. சரி, ஒன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா நம்ம சோப்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ குளியல் பொடி கொண்டு நீங்கள் குளியல் எடுங்க. வெயிலில் வந்து 1 மணி நேரம் நில்லுங்க. ஏன்னா விட்டமின் டி வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அந்த விட்டமின் டி கிடைச்சதுனாலே நமக்கு அந்த ஸ்கின்னோட மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு ரெகுலராக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாகலை அப்படின்னா ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கம்மா, ஒரு 3 to 6 months கியூர் பண்ணிக்கலாம். உங்களோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ராஜேஷ், விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன் மேடம். ஓகே சார், யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் கேட்கணும் மேடம், தைராய்டுக்காக கேட்கணும். ஓகே, அவங்களோட வயசு? வயசு எனக்கு தான் 45 ஆகுது மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க கேளுங்க. டாக்டர் வணக்கம் சார், சொல்லுங்க. மேடம் இது தைராய்டு ஹார்மோன் வந்துட்டு 12.10 இருக்கு. ஓகேங்க சார். அது வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த 50 mcg டேப்லெட் தான் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ வந்து 75 எடுக்க சொல்றாங்க டேப்லெட். ஓகே சார். வெயிட் வந்து உங்களுக்கு கெயின் ஆயிட்டே இருக்கா? வெயிட் அதிகமா இருக்கு மேடம். ஓகே. தூக்கம் எப்படி இருக்கு? தூக்கம் சரியா வர மாட்டேங்குது மேடம். சரியா இல்ல. ஓகே. சோ நமக்கு மெயினா தைராய்டு ஹார்மோன் வந்து நார்மலா இருக்கணும் அப்படினா தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். சோ நீங்க நைட் வந்து பாத்தீங்கனா ஒரு 9:30-10:00 குள்ள தூங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மள மறந்தே தூங்கணும், அதுதான் வந்து முக்கியம். இப்போ நம்ம வந்து பெட்ல படுத்துட்டோம், சும்மா கண் விழிச்சிட்டு பல யோசனைகள் இருந்தோம் அப்படினா மெயினா அந்த மெட்டபாலிசம் வந்து உங்களுக்கு நார்மலா இருக்காது. லேட் நைட் வந்து யாரெல்லாம் முழிச்சிட்டு இருக்காங்களோ, நைட் ஷிஃப்ட்ஸ்லாம் யாரெல்லாம் பார்க்குறாங்களோ, குறிப்பாக வந்து இரவு நேரத்தில் வந்து யாரெல்லாம் கண் விழிச்சிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த தைராய்டு பிரச்சனைகள் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 99% அவங்களுக்கு கண்டிப்பாக வரும்.
இப்ப வந்து ஒரு கண் வீழ்ச்சி ஒரு 3 மாத காலத்துல அவங்க ரத்த பரிசோதனை செய்து பார்த்தாலே கண்டிப்பா தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து இம்பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ ஒரு பக்கம் வந்து நீங்க டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு தைராய்டு நார்மலுக்கு வரல. அதுக்கு என்ன காரணம்? நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இரவு தூக்கம் வந்து கரெக்டாக தூங்குங்க. வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சி தலை குளிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கண்டிப்பாக வந்து வெயிலில் இளம் வெயிலில் காலையில் 1 மணி நேரம் நீங்கள் நிற்கணும். ஏன்னா அந்த விட்டமின் டிக்கும் இந்த ஹார்மோன்ஸ்க்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. ஸோ 1 ஹவர் நீங்கள் வெயிலில் நிற்கணும். அடுத்து நீங்கள் எடுக்கக்கூடிய அயோடின் உப்பு வந்து எப்படி இருக்குன்றத பரிசோதனை செய்து பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து பேசிக்காக வந்து கல் உப்பு நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் இந்து உப்பு அப்படின்னு கிடைக்கும், அதாவது பிங்க் சால்ட். இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அதே மாதிரி காலையில் பார்த்தீங்கன்னா சூரியன் உதயமாகும் பொழுதே நம்ம எழுந்துக்கணும். ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிட்டாலும் இந்த பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாகாது, கொஞ்சம் அப் அண்ட் டவுன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீதாப்பழம் இலை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். சீதாப்பழத்தோட இலைகள் 1-8 இலை எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கொஞ்சம் நொச்சி இலை, அருகம்புல் கொஞ்சம் மீடியமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி 100 ml நீங்கள் நல்லா சுண்டை வச்சு வடிகட்டிட்டு காலையிலையும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டே வாங்க. உங்களுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து உங்களுக்கு நார்மலாக செக்ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது கூட வந்து கொஞ்சம் யோகா, பிராணாயாமம், நான் சொன்ன முத்திரைகள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெகுலர் ஆகிடும். ப்ளஸ் தைராய்டு இருந்துச்சுனாலே ஏன் வெயிட் கெயின் ஆகுதுன்னா கொலஸ்ட்ரால் வந்து பாடியில் டெபாசிட் ஆகிட்டே இருக்கும். அது கலோரிஸ் வந்து உங்களுக்கு நம்ம என்ன தான் வந்து ஒர்க்லோடு கொடுத்தாலுமே அது பேர்ன் ஆகாது, நம்ம பாடியில் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இது மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாகணுன்னா 3-6 மந்த்ஸ் மட்டும் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் போதும். எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நாங்கள் எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லித்தரலாம். இது வாழ்நாள் முழுதும் நீங்கள் மருந்து எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் உங்களோட பிளட் ரிப்போர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம். என்ன காரணம் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த தைராய்டு மட்டும் நாங்கள் குறைக்கிறது இல்லை, அந்த ஹார்மோன்ஸ் வரைக்கும் நாங்கள் போய் செக்ரீட் பண்ண வைக்கிறதுனால உங்களுக்கு 3-6 மந்த்ஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். இதை பற்றி வரி பண்ண வேண்டாம். ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா தைராய்டு இருந்தால் ப்ரெக்னென்சி எஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அது உண்மைங்களா? அது எந்த அளவுக்கு ப்ரெக்னென்சி எஃபெக்ட் பண்ணும் தைராய்டு? கண்டிப்பாக இப்போ தைராய்டு இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு வந்து மிஸ்கேரிங் ஆகுது. இப்போது ஒன்ஸ் வந்து தைராய்டு இருந்தாலே கன்சீவ் ஆகிறது ரொம்ப டிலே ஆகும். எதனால அப்படின்னா அந்த சினைப்பையில் போயிட்டு அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனை வந்து இது செக்ரீட் பண்ணுறத வந்து கம்மி பண்ணும். ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் இருந்தால் தான் நமக்கு அந்த ஃபாலிக்குள்னு சொல்லக்கூடிய அந்த முட்டைகளும் ஃபார்மாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இந்த தைராய்டு வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்குது. ஸோ எல்லா ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹெல்த்தி பேபி நமக்கு கிடைக்கும். இஃப் சப்போஸ் வந்து நம்ம பாடியே வந்து இம்யூனிட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் இம்பேலன்ஸ்டாக இருந்தாலும் அகெயின்ஸ்ட் பண்ணி அவங்க கேரிங் ஆகிட்டாலும் ஹார்ட் பீட் வரத்துக்குள்ளே ஒரு சிலருக்கு மிஸ்கேரேஜ் ஆகிடும், இல்லைனா ஹார்ட் பீட் வந்ததுக்கப்புறம் ஒரு 13 வீக்ஸ்லேயே கூட மிஸ்கேரேஜ் ஆகிடும். என்ன காரணம்னா இந்த மெயின் இந்த தைராய்டு ஹார்மோன் தான். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க இப்போ வந்து ப்ரெக்னென்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு பிஃபோர்லேயே வந்து பிளான் பண்ணி அவங்களுக்கு தைராய்டு ஹார்மோன்லாம் ரெகுலராக இருக்கா, பிசிஓடி இருக்கா, இது எல்லாமே அவங்களுக்கு பார்க்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை பார்த்துட்டு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு தைராய்டு ஹார்மோன்ஸ் வந்து நம்ம ரெகுலேட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வராது. ரிப்பீட்டடாக ஒரு சிலருக்கு வந்து அபார்ஷன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் அவங்களுக்கு தைராய்டு நார்மலாக இருக்குது. ஸோ எங்கள் மருத்துவமனையில் வர நிறைய பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க, டாக்டர் மாதிரி தைராய்டு ஹார்மோன் நார்மலாக இருக்குது, ஹீமோக்ளோபின் நார்மலாக இருக்குது, பிசிஓடி எவ்ரி திங் வந்து நார்மல், எதுவுமே இல்லை, பட் எதனால் வந்து ரிப்பீட்டடாக அபார்ஷன் ஆகுது அப்படின்னா ஆட்டோ இம்யூன் ஒரு கண்டிஷன் இருக்குது. ஸோ எந்த ஒரு காரணமுமே இல்லாமல் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை அணுக்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகிடும், அது செல்லுலேயும் போயிட்டு வந்து அப்சர்ப்ஷன் நடந்துடும், பட் இருந்தாலும் இந்த டபிள்யூபிசி என்ன பண்ணணும்னா அதை ரிஜெக்ட் பண்ணி அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். அப்போ அந்த ஹார்மோன் வந்து நம்ம பாடிக்கு செக்ரீட் ஆகாமே போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்டோ இம்யூன்கிறது நமக்கு நம்ம உடலே நடக்கிற விஷயன்றதுனால அதை வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ மன ரீதியாக வந்து அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்தாலே போதும். ஓகே மேம், அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் என் பேர் சுமதி, தென்காசியிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகேம்மா, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? அக்கா வண்டி கேட்கணும் மேம், தைராய்டு இருக்குது.
ஓகேம்மா, உங்களுடைய சந்தேகம் கேளுங்க, டாக்டர் இருக்காங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங்மா, சொல்லுங்க. மேம், அவங்களுக்கு தைராய்டு இருக்கு, பீரியட் ப்ராப்ளம் வந்து 20 டேஸ் அந்த மாதிரி இருக்கு மேம், சில டைம் வர மாட்டேங்குது. ஆ ஓகேம்மா. ஒரு முறை இருந்தாலும் ஒரு பக்கம் வெயிட் கெயின் ஆயிட்டே இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் நம்ம கரெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். நீர் கட்டிகள் ஏதாவது இருக்கான்னு ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா? இல்ல மேம், அந்த மாதிரி எதுவும் இல்ல. ஓகே. பீரியட் டைம் வந்து வயிறு வலி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்வாங்க. ஓகேமா, ஃபர்ஸ்ட் நம்ம மெயின் வந்து நீங்க பீரியட்ஸ் வரதுக்கு ட்ரீட்மென்ட், இப்போ சப்போஸ் நீர் கட்டிகள் எதுவும் இல்ல, ஹார்மோனல் சேஞ்சஸ் எதுவுமே இல்ல அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து தைராய்டு தான் நம்ம நார்மல் கொண்டு வரது பார்க்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பாருங்கள். மெயினாக வந்து அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஸ்வீட்ஸ் எல்லாமே கம்மி பண்ணணும். இப்போ நம்ம உணவுகள் பார்த்திங்கன்னா, அறு சுவை கலந்த உணவுகள் வந்து அன்றாடம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் மெயினாக பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு இந்த கசப்பு சுவை உள்ள உணவுகள் அதிகமாக எடுக்கும்பொழுதும் இந்த தைராய்டு வந்து நமக்கு ரெகுலர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டயட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும், ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இது கூட உங்களுக்கு கழற்சிக்காய் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய என்டையர் பிரச்சனைகள், ஒரு செல் லெவலில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த மூலிகை வந்து உங்களுக்கு குணப்படுத்தி கொடுக்கும். ஸோ டெய்லி வந்து வெறும் வயிற்றில் வந்து கழற்சிக்காய் 1, மிளகு வந்து 4, இது ரெண்டும் பொடி பண்ணிவிட்டு நீங்கள் தேனில் கலந்து எடுத்துக்கோங்க. தொடர்ந்து வந்து ஒரு 48 நாள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பீரியட்ஸும் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். இஃப் சப்போஸ் நமக்கே தெரியாமல் பிசிஓடு இருந்ததுன்னா அதுவும் தானாகவே ரப்சர் ஆகிடும். எதனால் வந்து ஸ்வீட்ஸ் கம்மி பண்ண சொன்னேன் அப்படின்னா, நம்ம ஸ்வீட் வந்து எடுக்கும்பொழுது இன்சுலின் வந்து செக்ரீட் ஆகும். இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரீட் ஆகும்போது ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனும் கம்மி பண்ணிடும், அப்போயும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், இப்போ நான் சொன்ன இந்த கழற்சிக்காய் பொடி மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நார்மலுக்கு வந்துடும். திருப்பி ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரிப்பீட்டாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறது நல்லது. இப்போ எங்கள் ஆர்ஜியன் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா, இந்த தைராய்டு மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ட்ரீட்மெண்ட்ஸ்க்கும் நாங்கள் 4 தலைமுறைகளாக பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம், ஆயுர்வேதா, யுனானி, நேச்சுரோபதி, இது எல்லாமே நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எல்லா விதமான நோய்களுக்கும் பல லட்சம் பேருக்கு நிரந்தர தீர்வு கொடுத்துட்ருக்கோமா. இப்போ ஒரு எந்த டிசீஸ் வந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை, மூலிகை மருந்துகள் இருக்குது, அதை வச்சு குணப்படுத்திக்கலாம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். சந்திரசேகர் பேசுகிறேம்மா. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தருக்காக கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு இருக்கேன். ஓகே, உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. கண்டிப்பா மேடம். கையில வந்து பாத்தீங்கன்னா, அவங்க வந்து யூஸ்வலா இந்த இது வெசல்ஸியா வாஷ் பண்ணுவாங்க. ஸோ வாஷ் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கை ரொம்ப செவந்துடும். ஆனா அடிக்கடி அவங்களுக்கு உள்ளங்கையில இருக்கக்கூடிய அந்த தோல் வந்து உறிஞ்சி உறிஞ்சி வரும். ஸோ இது சொரியாசிஸா இருக்குமோ அப்படின்னு கேட்டதுக்கு டாக்டர் சொன்னாங்க, அதெல்லாம் இல்ல, ரொம்ப ரேர் கேசஸ்ல சில பேருக்கு அந்த அலர்ஜினால ஒத்துக்காது, அது மாதிரி வரும் அப்படின்னாங்க. ஸோ இதுக்கு எப்படி ஆர்ஜிஆர்ல நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இது வந்து என்னுடைய முதல் கேள்வியா நினைச்சுக்கிறேன். என்னன்னா, நான் வந்து என்னுடைய ஒரு பொதுவான ஒரு கேள்வி என்னன்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா வாழ்க்கை முழுக்க மருத்துவம் அப்படிங்கறத எடுத்துக்கணும், மெடிசன்ஸ் எடுத்துக்கணும்ங்கிறாங்க. அது உண்மையா ஆர்ஜிஆர்ல எப்படி அதை ஹேண்டில் பண்றாங்க? குறுகிய காலகட்டத்துல மருந்து சாப்பிட்டு லைஃப் லாங் கண்டினியூ பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்காதா, இதை பத்தி சொல்றீங்களாம்மா? கண்டிப்பாம்மா. இப்போ உங்களோட முதல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வந்து கையில மட்டும்தான் அந்த ப்ராப்ளம் இருக்கு, வேற எந்த பகுதியிலுமே இல்லை, கையில மட்டும்தான் தோல் உரிகிற மாதிரி இருக்கு, எரிச்சல் இருக்கு அப்படின்னா, இல்லை நமைச்சல் இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஜஸ்ட் அவங்க யூஸ் பண்ற வந்து அந்த ப்ராடக்ட்ஸ், அவங்க யூஸ் பண்ற சோப்ஸா இருக்கட்டும் இல்லை பவுடரா இருக்கட்டும், அதுதான் ஒரு மெயின் காரணமா இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் இருக்குது, பட் ஆனால் மற்ற பாடியில் இருக்கக்கூடிய எந்த ஸ்கின்லேயும் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து அலர்ஜிக் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாலே நமக்கு போதும்.
இப்போ சிம்பிளா பாத்தீங்கன்னா இப்போ டஸ்ட் அலர்ஜி இருக்கு, அப்ப என்ன பண்றோம், நம்ம ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு ப்ரிவென்ட் பண்ணிக்கிறோம், இம்யூனிட்டி லெவல் வந்து டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி தான் இப்போ இப் சப்போஸ் இவங்களுக்கு யூஸ் பண்ற சோப்ஸ்னால வந்து அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை வந்து ப்ரிவென்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்க வந்து இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது வேலை செய்யும் பொழுது அவங்களுக்கு கிளவுஸ் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எதனால இந்த ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம சோப்பில் யூஸ் இருக்கிற அந்த கண்டென்ட், அந்த சுண்ணாம்பு சத்து என்ன பண்ணுன்னா ஸ்கின்ல வந்து ஒரு சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், எல்லாருக்குமே வந்து ஒரே விதமான ஸ்கின் டைப் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வந்து இது அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படுத்தும். ஸோ அதனால கொஞ்சம் கிளவுஸ் யூஸ் பண்ணி அவங்க வாழ்நாள் முழுதும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ளஸ் வந்து ஸ்கின் வந்து அவங்களுக்கு ட்ரை ஆகாமல் பார்த்துக்கணும். சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் மட்டும் அவங்க அப்ளை பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா வந்து உதிர்ற அந்த அலர்ஜிக்னால உதிர்ற அந்த தோல்கள் எல்லாமே அவங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும், எரிச்சலும் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இதை மட்டும் அவங்களுக்கு ஃபாலோ பண்ணால் போதும். இப்போது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு வந்து லைஃப் லாங் வந்து மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. இது வந்து 100% வந்து நாங்கள் அடித்து சொல்வோம். என்ன காரணம் அப்படின்னா லட்சக்கணக்கான பேஷண்ட்ஸ் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ரிப்போர்ட்ஸும் எங்ககிட்ட இருக்கு. என்னன்னா இப்போ எந்த விதமான தைராய்டு இருந்தாலும் சரி அவங்க ஃபர்ஸ்ட் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம கிட்ட வருவாங்க. அந்த பேப்பர்ஸும் நாங்கள் வச்சுப்போம், பிளஸ் நாங்கள் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்ஸ், பிளஸ் வந்து மெயின் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம உள்ள வந்து அப்சார்ப்ஷன் நடக்கணும். இப்போ மாத்திரைகள் எடுத்தாலுமே அது உள்ள வந்து அப்சார்ப்ஷன் நடக்கணும். எந்த விதமான மருந்துகளாக இருந்தாலும் சரி, அது ஆங்கில மருத்துவமாக இருந்தாலும் சரி சித்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, நம்ம உடல் வந்து எடுக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் மருந்து எதுவாக இருந்தாலும் அப்சார்ப்ஷன் உரிகிற தன்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து வாழ்நாள் முழுதும் நமக்கு இந்த ப்ராப்ளம் எதுவும் வராது. இப்போ எங்கள் ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அப்சார்ப்ஷன் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு மெயினாக உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வந்து வெளியேற்றணும். டாக்ஸின்ஸை வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம எடுக்கக்கூடிய எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அப்சார்ப்ஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இருக்கும். ப்ளஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், எந்த வகையான உணவுகள் எடுத்துக்கணும், தண்ணீர் வந்து எப்படி குடிக்கணும், என்ன விதமான சிம்பிள் சிம்பிள் இந்த யோகா பிராணாயாமம் இதெல்லாம் வந்து நாங்கள் சொல்லி கொடுக்கும்பொழுது கூட வந்து நாங்கள் கொடுக்குற மருந்துகள் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக வந்து ரிசல்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வரும்பொழுது ஃபஸ்ட்டு மாத காலம் மட்டும் நாங்கள் தைராய்டு மாத்திரை வந்து எடுத்துக்க சொல்வோம். எதனால அப்படின்னா இப்போ தைராய்டு மாத்திரை வந்து இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணோம்னா பாடியில் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகும், இருதய படபடப்பு வந்து அவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் மூலிகை மருந்துகள் வந்து ஒரு மாதத்தோட ஆங்கில மருந்தும் எடுத்துக்க சொல்லுவோம். அதுக்கு அடுத்த மாதம் வந்து ரத்த பரிசோதனை செய்து பார்த்து ஆங்கில மருந்துகளை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு ப்ளஸ் நாங்கள் கொடுக்குற மருந்துகள் ப்ளஸ் வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இதை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணால் போதும். எதனால வந்து ஒரு குறுகிய காலத்திலே வந்து தைராய்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னா காயக்கல்ப மூலிகைகள், சித்தர்கள் வந்து அந்த காலத்திலே வந்து ஏட்டிலே சொல்லியிருக்கக்கூடிய வீரியமிக்க சஞ்சீவி மூலிகை கொண்டு நாங்கள் மருந்து தயாரிச்சிருக்கிறதுனால தான் தைராய்டு மட்டும் இல்லை எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியுது. ஸோ தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட்ஸ் வந்து இப்போ எங்கள் மருந்துகளும் எடுக்காமல் வெறும் அவங்க உணவு முறைகளே அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டாமா, ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள், கம்ப்ளீட்டாக குணப்படுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நேம் சித்ரா மேம். ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? இல்ல, இருந்து கால் பண்றேன் மேம். சரிங்க, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? நான் கேக்கணும், பீரியட் ப்ராப்ளம் கேக்கணும். ஓகேம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்கம்மா. மேம் பீரியட் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்தீங்க நீங்க? என்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்தீங்க? நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எதுவுமே எடுக்கல, இந்த 3 மாசமா தான் இப்படி இருக்கு மாதிரி அப்படி வந்தது இல்லை, நார்மலா தான் பீரியட்ஸ் இருந்துச்சு. ஓகே. இப்போ 3 மாசமா தான் அப்படி இருக்கு. ஓகேம்மா, வேற ஏதாவது மருந்துகள் நீங்க எடுத்தீங்களா? இல்ல மேம், இல்ல. வேற ஏதாவது பிரச்சனைக்கு வேற ஏதாவது மருத்துவ முறைகள் ஏதாவது எடுத்தீங்களா? இல்ல மேம், எடுக்கல எதுவும் இல்ல. சரி, ஓகே.
ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த கர்ப்பப்பை வந்து உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜவ்வுன்னு சொல்லுவோம் எண்டோமெட்ரியம் திக்னஸ், அதோட திக்னஸ் வந்து நார்மலாக வந்து 4 mm இருக்கணும். அதோட சைஸ் வந்து அதிகமாக இருக்கும் போது அந்த ஜவ்வு என்ன ஆகும்னா தடிமன் ஆகும். அது வந்து நார்மலாக என்ன ஆகும்னா நமக்கு அந்த ஃப்ளட் அவுட் ஆகி நமக்கு பீரியட்ஸ் வழியாக வந்துடும் அந்த அந்த எண்டோமெட்ரியம். இஃப் சப்போஸ் அது வந்து அப்படியே அந்த திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இன்க்ரீஸ் ப்ளீடிங் வந்து வரும். ஸோ ஒன்ஸ் வந்து அந்த எண்டோமெட்ரியம் ஃபுல்லாக ஷட் டவுன் ஆகி நமக்கு வர வரைக்குமே இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேப்ப இலை கொழுந்து வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும், இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸை வந்து கம்மி பண்ணும், ப்ளஸ் வந்து பீரியட்ஸ் வழியாகவும் இந்த ஜவ்வுகள் வந்து வெளியில் வந்துடும். அந்த எண்டோமெட்ரியம் வெளியே வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து வந்து ஒரு 5 நாட்கள் மட்டும் வேப்ப இலையோட கொழுந்து மட்டும் நீங்கள் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு 3-5 உருண்டை எடுத்துக்கோங்க. அன்னைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் நீங்கள் அசைவ பிரியராக இருந்தீங்கன்னா சைவ உணவுகள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளஸ் வந்து காலையில் வந்து தோப்புக்கரணம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பீரியட்ஸை வந்து ரெகுலர் பண்ணும். ப்ளஸ் வந்து சூரிய நமஸ்காரம் இதுவும் பண்ணணும். இதெல்லாம் பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா நம்ம கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 2 months உங்களோட பீரியட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இஃப் சப்போஸ் சரியாகலைனா ஆஜியர் ஹாஸ்பிட்டலில் வந்து நாங்கள் ஒரு வித டானிக்ஸ் அண்ட் ஆயில் மட்டும் கொடுக்குறோம். டெய்லி வந்து ஒரு 3-5 drops வந்து நீராகாரம்லாம் நாங்கள் எடுத்துக்க சொல்வோம். அந்த மருந்து என்ன பண்ணோன்னா இந்த எக்ஸ்ட்ரா அவங்க வளரக்கூடிய இந்த ஜவ்வு எல்லாமே வெளியில் கொண்டு வந்துடும், பீரியட்ஸும் உங்களுக்கு ரெகுலராக ஆரம்பிச்சிருமா, கவலைப்பட வேண்டாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்கம்மா. நந்தினி. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? என்ன சித்திக்காக கேட்கணும். ஓகே, அவங்களோட வயசு என்னம்மா? 39 மேம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்னம்மா? டாக்டர் இருக்காங்க, கேளுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்க. சித்திக்கு வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல பாக்கல, இப்போ பாத்தீங்கன்னா பெரிய 3 கழுத்துல 3 கோழிக்குண்டு சைஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. என்னம்மா புரியல? கழுத்து பகுதி, அதான் தைராய்டு வந்து கழுத்து பகுதியில கோழிக்குண்டு சைஸ்ல இப்ப இருக்குன்னு சொல்றாங்க. ஆபரேஷன் பண்ணி தான் அதை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேம்மா. ரொம்ப வளர்ந்துட்டீங்க, அதான் ஆபரேஷன் பண்ணணுமா மேம்? இல்லைன்னா நம்ம இந்த மருந்துல சரியாயிருமா? கண்டிப்பாம்மா, இது குணப்படுத்திடலாம், ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். தைராய்டு கிளாண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், அதாவது நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இயற்கையான மூலிகை மருந்து கொண்டே கம்மி பண்ணிக்கலாம், ஒன்றும் வரி பண்ண வேண்டாம். பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் உடனே ஆர்ஜர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பாருங்கள். உங்கள் ஊர்லேயே எங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. நாடி பரிசோதனை செய்து, நாடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், வாதம் பித்தம் கபம் இது மூணும் பேஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன வந்து நாடிகள் அதிகமாக இருக்கோ அதை சமநிலைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னாலே இந்த தைராய்டு வந்து உங்களுக்கு ரெகுலராக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணுங்கன்னா 10 சுக்கு மட்டும் போடுங்க. சுக்கு பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கழுத்து பகுதியில் ஃபுல்லாக வந்து 10 மாதிரி போடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒத்தடம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு கொஞ்சம் ஒரு மீடியமான அளவில் கல்லுப்பு போட்டு ஒரு திக்கான துணி டக்கி டவல் அது மாதிரி வச்சு நீங்கள் ஒத்தடம் மட்டும் கொடுங்க. இது கூட கழற்சிக்காய் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து ரீசண்டாக வந்து ஸ்டடீஸ்லேயே வந்து நமக்கு வந்துருச்சு, எந்த விதமான கட்டிகள் இந்த மாதிரி வீக்கம் எந்த தொந்தரவுகள் இருந்தாலுமே இந்த கழற்சிக்காய் வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. இப்போ ரீசண்டாக வந்து இப்போ கேன்சருக்கும் வந்து இந்த மருந்துகள் தான் கொடுத்துட்ருக்காங்க, நல்லாவே ஃபாஸ்ட் ரெக்கவரி இருக்குமா. ஸோ இது கண்டிப்பாக வந்து குணப்படுத்திடலாம். ஒரு மிளகு 4 மிளகு 1 கழற்சிக்காய் இது நல்லா பொடி பண்ணிவிட்டு தேனில் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு சர்க்கரையோட அளவு வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதும் பார்க்கறது அவசியம். இதை குணப்படுத்திடலாமா, கவலைப்பட வேண்டாம். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியம் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி கேசஸ் வந்து நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி கியூர் பண்ணி கொடுத்துருக்கோம், வரி பண்ண வேண்டாம். நிமிஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. மேம் என் பேர் செல்வின்னு. ஓகே, எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? நான் கர்நாடகா டிஸ்ட்ரிக்ட் ஹுப்ளில இருந்து கால் பண்ணிருக்கேன் மேம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேம். ஓகே, உங்களோட ஏஜ் என்னம்மா? எனக்கு 32 இயர்ஸ் ஆகுது மேம். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க. மேம் எனக்கு வந்து 3 இயர்ஸா தைராய்டு இருக்கு. ஓகே,
அது எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னா, இந்த பிரெக்னென்ட் டைம்ல வந்து பிளட் டெஸ்ட் எடுக்க சொல்லிருந்தாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் மந்த் அது எடுத்தப்போதான் எனக்கு தைராய்டு இருக்குதுன்னு சொல்லிருந்தாங்க. சரிம்மா. டெய்லி வெறும் வயிற்றுல 50 mg டேப்லெட் போட சொல்லியிருந்தாங்க. 50 mg இது. சரிங்கம்மா. அது எடுத்து நான் இருந்தேன். ஸோ டெலிவரி டைம்லயும் இது பண்ணி ஒரு 2-3 months ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன் டெலிவரி ஆகிட்ட பிறகு. ஓகே. ஸோ அது வந்து என்ன ஆகுதுங்க மேம், கழுத்துல வந்து ஒரு கட்டி மாதிரி இருக்குங்க மேம். சரிம்மா. அது டெஸ்ட் பண்ணி திருப்பி இப்போ ஒரு 3 months பேக் டெஸ்ட் பண்ணிருந்துக்கு தைராய்டு இருக்கு, அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு இதாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க மேம். சரிம்மா. நீங்க எதனால ஸ்டாப் பண்ணீங்க? நீங்களே ஸ்டாப் பண்ணிட்டீங்களா மாத்திரை எடுக்கிறது? ஆமாங்க மேம், டெலிவரி ஆச்சு இல்லைங்களா அந்த டைம்ல குழந்தைய நான் ஒண்டிதான் பாத்துக்கணுமா இருந்துச்சு மேம் குழந்தைய. சரிம்மா. அந்த இதுல வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் அந்த டேப்லெட்ஸ். சரிங்கம்மா. இப்போ பேஷண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா செய்கிற தவறுகள் தான் நீங்கள் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு மருத்துவர் வந்து ஒரு மருத்துவ முறை வந்து மேற்கொள்கிறாரு அப்படின்னா அதை நீங்கள் எடுத்துட்ருக்கீங்க, இப்போது இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடாது நீங்களே. அப்போ கண்டிப்பாக வந்து மெயினாக இந்த ஹார்மோன் டேப்லெட்ஸ்லாம் நீங்களாக ஸ்டாப் பண்ணீங்கன்னு சொன்னால் நிறைய இந்த பிரச்சனைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ஸ் டைமில் வந்து இந்த தைராய்டு வர்றது நிறைய பெண்களுக்கு வந்து பார்க்குறோம். இப்போது ஆஃப்டர் டெலிவரி வந்து ஒரு சிலருக்கு வந்து நார்மலாக இருக்கும், அந்த ப்ரெக்னென்ட் பீரியடில் மட்டும்தான் அவங்களுக்கு அந்த தைராக்சின் வந்து அதிகமாக இருக்கும். ஒன்ஸ் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சி அப்படின்னா நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதை ரிப்பீட்டடாக ஒரு 3-4 months டெஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு அப்படியே கண்டினியூவாக ஆரம்பிச்சிடும், அந்த கேட்டகரியில் தான் நீங்களும் இருக்கீங்க. ஸோ இப்போ இம்மிடியட்டாக வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டும் நீங்கள் டாக்டரோட ஆலோசனைப்படி இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நீங்கள் மாத்திரைகள் ஸ்டாப் பண்ணுமா அப்படிங்கிறது நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். இப்போது ஒன்ஸ் வந்து நீங்கள் அந்த தைராக்சின் வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டேப்லெட் வந்து ஸ்டாப் பண்ணதுனால ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகி அதோட கிளாண்டே வந்து என்லார்ஜ் ஆகி இப்போ இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நிப்பாட்டிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6-8 months நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா தைராய்டு வந்து இப்போ எந்த லெவலில் இருக்குங்கிறது தெரியல. பெங்களூர் அண்ட் ஒசூர் இது ரெண்டு ஊர்லேயும் வந்து எங்கள் ஆர்ஜர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. நீங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஏதாவது ஸ்கேன் ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா அந்த ரிப்போர்ட்ஸோடு எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது குணப்படுத்திடலாமா, உங்களுக்கு வெளிப்பிரயோகமாக வந்து பத்துகள் போடுறதுக்கு பொடியும் ப்ளஸ் வந்து அந்த தைராக்சின் லெவல் வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு உங்களுக்கு மருந்துகளும் கொடுப்பாங்க, ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுங்கிற அவசியம் இல்லாமா, ஒன்ஸ் வந்து இதுக்கெல்லாம் நீங்கள் சர்ஜரி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னாங்க வாழ்நாள் முழுதும் நீங்கள் மருந்துகள் எடுக்கிற மாதிரி ஆகிடும். அது மாதிரி தேவையில்லை. நீங்கள் பெங்களூர் இல்லை ஒசூர் எது உங்களுக்கு நியர்பையோ நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் மோனிஷா மேம். நான் சென்னை அயனாவரத்துல இருந்து கால் பண்றேன் மேம். ஓகே. யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்கம்மா? எனக்காக தான் மேம். ஓகேம்மா. உங்களுடைய ஏஜ் என்னம்மா? 8:30. ஓகே. உங்களுடைய சந்தேகம் என்ன? டாக்டர் இருக்காங்க கேளுங்கம்மா. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா. மேம் ஆக்சுவலி எனக்கு மேரேஜ் ஆகி 5.5 years ஆச்சு. ஓகேம்மா. ட்ரீட்மெண்ட் எல்லாம் போனோம், ஆனால் பேபி இல்லை. ஓகே. ஸோ ஐஐ ஒன் செட்டிங் பண்ணியிருக்கோம், ஐடிஎஸ் ஒன் செட்டிங் பண்ணியிருக்கோம், ஆனால் எல்லாமே வந்து நெகட்டிவ் ரிசல்ட் தான் வந்திருக்கு. ஓகே. எதுவுமே சக்ஸஸ் கொடுக்கல. நார்மலாக இருக்கிறப்போ வந்து என்னன்னா ட்ரீட்மெண்ட் இல்லாமல் நார்மலாக இருக்கிறப்போ ஒரு 2-3 months 60 days கிட்ட டேஸ் தள்ளி போகுது, ஆனால் கன்ஃபர்மேஷன் ஆகல மேம். ஓகேம்மா. பிசிஓடி இருக்கு, செக்அப் பண்ணதுல பிசிஓடி இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகேம்மா. பிசிஓடி தவிர மற்ற எல்லா ரிப்போர்ட்ஸும் உங்களுக்கு நார்மலா இருக்கா? எல்லாமே நார்மல் மேம். ஓகே. உங்களோட கணவரோட டெஸ்ட் பாத்தீங்களா? டெஸ்ட் பார்த்தோம் மேம். அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. ஓகேம்மா. கண்டிப்பாக வந்து ரெண்டு பேருக்கும் நார்மலாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ தான் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு குழந்தை வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ ஒரு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு கருமுட்டை அண்டு ஒரு விந்தணுக்கள் போதும். அதுவும் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் நமக்கு. இப்போ இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக இப்போ 100 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 98% வந்து எல்லா பெண்களுக்குமே இருக்கும் இந்த பிசிஓடி. ஏன்னா நம்ம எடுக்கக்கூடிய லைஃப் ஸ்டைல் அண்டு உணவு இது எல்லாமே ஒரு முக்கிய காரணமாக அமையுது. இந்த பிசிஓடி வித்தின் ஒரு 2 months வந்து இயற்கையான முறையில் ரப்சர் பண்ணி கொண்டு வந்துடலாமா, இதை பற்றி ஒரி பண்ண வேண்டாம்.
அது கூட உங்கள் கணவரோட டெஸ்ட்டும் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கணும். இந்த விந்தணுக்கள் வந்து மொட்டிலிட்டி நார்மலாக இருக்கா, அதோட கவுண்ட் வந்து நார்மலாக இருக்கா, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ரெண்டு பேருமே வந்து கம்பைன் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ 5 வருடம் ஆயிடுச்சின்னு சொல்கிறீங்க, மாதம் மாதம் நீங்கள் மருத்துவரை வந்து நீங்கள் பார்த்து அவரோட ஆலோசனை பிரகாரம் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ விந்தணுக்கள் வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருங்கைப்பூ இது வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்குது. முருங்கைப்பூ வந்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும், அது வந்து பாலில் வந்து நல்லா வேக வைக்கணும். ஒரு 10 கிராம் வந்து முருங்கைப்பூ பால்லே வந்து ஒரு பசும் பால் கிடைச்சா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அவருக்கு டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் வந்து அந்த பூவை நல்லா மென்று அவருக்கு உமிழ்நீரோட எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது கூட வந்து வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, பசலைக்கீரை, அதுக்கப்புறம் கொஞ்சம் யோக பயிற்சி பண்ணணும். உடல் வந்து அவருக்கு உஷ்ணமாக இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். உடல் வந்து ரொம்ப உஷ்ணமாக இருந்தாலுமே விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆனாலும் அது தானாகவே வந்து சிதைந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அவருக்கு ஹீட் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் பிசிஓடி ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு அரச மர இலத்தோட கொழுந்து அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும். ஸோ அந்த வந்து உங்களுக்கு ஒரு 3 to 5 உருண்டை வெறும் வயிற்றில் காலையில் எடுத்துக்கிட்டே வாங்க. இந்த நீர்க்கட்டிகள் வந்து தானாகவே ரப்சர் ஆகிடும். இருந்தாலும் நீங்கள் முறையான மருத்துவம் மேற்கொள்கிறது நல்லது. ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிஓடிக்கு மருந்துகள் வந்து பீரியட்ஸ் வழியாகவே அந்த கட்டிகள் எல்லாமே கரைஞ்சி வெளியில் வர்றதுக்கு மருந்துகள் இருக்குது. ப்ளஸ் வந்து விந்தணுக்கள் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகிறதுக்கும் நாங்கள் மாத்திரைகள் மட்டும் கொடுத்துட்ருக்கோமா. ப்ளஸ் அவருக்கு வந்து அந்த நாடியில் வந்து பித்தம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதையும் சரிநிலைப்படுறதுக்கு மருந்துகள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதை பற்றி கவலைப்படாதீங்க. மாதா மாதம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங் டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா தைராய்டு பற்றி நிறைய விஷயம் சொல்லிட்டுருக்கீங்க. ஃபுட்டால் நம்ம வந்து அதை தவிர்க்கலாம் அப்படிங்கிறதையும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க. ஸோ என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது தைராய்டை தவிர்க்கணும்னா? கண்டிப்பாக இப்போ மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சித்த மருத்துவ புக்கில் வந்து மெயினாக வந்து கேபேஜ் காலிஃப்ளவர், முள்ளங்கி இதெல்லாம் எடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த தைராக்சினோட லெவலை வந்து அது கம்மி பண்ணிடும். அதில் இருக்க ஒரு கண்டென்ட் வந்து என்ன பண்ணும், அதில் வந்து ஒரு நமக்கு ஒரு என்சைம் வந்து செக்ரீட் ஆகும் நம்ம உணவில் வந்து எடுக்கும்பொழுது. அது என்ன பண்ணோன்னா இந்த தைராக்சின் லெவலை வந்து கம்மி பண்ணும், ப்ளஸ் அந்த அப்சார்ப்ஷன் லெவலையும் கம்மி பண்ணிடும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பார்க்கணும். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ எல்லாருமே வந்து ஆட் வந்துருச்சு அயோடின் உப்பு அயோடின் உப்புன்ட்டு. அந்த அயோடின் சால்ட்டு வந்து நமக்கு மினிமல் அமௌண்ட் தான் ரொம்ப முக்கியம். நம்ம 3 வேளையுமே எக்ஸஸான அயோடின் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு ஹைப்பர் தைராய்டிசம் ஆகிடும். ஸோ அதனால் அதையும் வந்து பேலன்ஸ் பண்ணோம். இதுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கல் உப்பு தான், நம்ம கடல்லிருந்து வரக்கூடிய அந்த இயற்கையான உப்புகள் மட்டும்தான் எடுக்கணும். அதுவும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு கைப்பிடி அளவு, இப்போ வந்து ஒரு 1/2 கிலோ வந்து நீங்கள் கல் உப்பு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 8 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை போட்டு ரெண்டுமே வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணும். ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த கல் உப்புலேயும் வந்து எக்ஸஸான அயோடின் இருக்கும், அது எல்லாமே இந்த முருங்கைக்கீரை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் அந்த இலைகளை எடுத்துட்டு அந்த உப்பு மண்டு நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து இந்த உப்பு, இப்போ வந்து பிங்க் சால்ட் அப்படின்ட்டு இப்போது எல்லா ஸ்டேஷ்னரிஸ்லையும் கிடைக்கிது. ஸோ அந்த சால்ட்டை யூஸ் பண்ணும்போது நமக்கு தைராய்டு லெவல் வந்து நார்மலாக ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் இது கூட வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான். அது திரும்ப திரும்ப அதை ஏன் சொல்லிகிட்டு இருக்குன்னா, நம்ம என்ன தான் மருந்துகள் மாத்திரைகள் இது எல்லாமே எடுத்தாலுமே நம்ம லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே ஃபாஸ்ட் ரெக்கவரியாக கொண்டு வந்துடலாம். நம்ம வந்து உணவுகள் எடுக்கிற முறையாக இருக்கட்டும், நைட்டில் வந்து நம்ம தூங்குகிற முறையாக இருக்கட்டும், இது எல்லாமே ரெகுலர் பண்ணுறது அவசியம். ப்ளஸ் வந்து தைராய்டுக்கு மெயினாக வந்து 3 to 4 லிட்டர் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தண்ணி கம்மியாக இருந்தாலும் இந்த தைராய்டு வந்து செக்ரீட் ஆகுறதுக்குள்ள இம்பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் வராமல் பார்த்துக்கலாம். ப்ளஸ் வந்து இந்த நான் வெஜிடேரியன்னா ஃபிஷ் வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இந்த தைராய்டு வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது. ஓகே டாக்டர், நம்ம ஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். இப்போ சந்தியா மேடம். எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? திருக்கோவிலூர்லேருந்து கால் பண்ணுறேன் மேடம். ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? எனக்காக தான் மேடம் பேசுகிறேன். ஓகே, உங்களோட ஏஜ் என்னம்மா? 24 மேடம். சரிங்கம்மா, டாக்டர் இருக்காங்க, உங்களுடைய சந்தேகம் என்ன கேளுங்கம்மா. வணக்கம் டாக்டர். வணக்கம்மா, சொல்லுங்கள். எனக்கு 2 வருஷமாக சளி பிரச்சனை இருக்குது. ஓகே. தூங்கியேன் சரி, தலைவலி அதிகமாக இருக்குது, ஃபீஸ்லாம் வீங்கிடுது. ஓகேம்மா. டஸ்ட் அலர்ஜியும் இருக்குதுங்க மேடம், எதுவுமே செய்ய முடியல.
தும்பல் வந்து டெய்லி காலையில எத்தனை முறை வருது உங்களுக்கு, எத்தனை தும்பல் போடுறீங்க? அதிகமாவே வருது மேடம், அதிகமா இருக்கு. மூக்குல வந்து அடைப்பு இருக்கா? அதெல்லாம் இல்லைங்க மேடம். அதெல்லாம் எதுவும் இல்ல. சரிமா. இல்லைங்க மேடம். சரி, உங்களுக்கு வந்து இப்போ உங்க வீட்டு பக்கத்துல நியர்பை இப்ப நான் சொல்ற மூலிகைலாம் ஈஸியாவே கிடைக்கும் சரிங்களா. ஆடாத்தோட இலை, தும்ப இலை சாறு, நொச்சி இலை சாறு, அப்புறம் வெத்தலை, இது எல்லாமே வந்து உங்களுக்கு 10 ml எடுத்துக்கோங்க. வெத்தலை வந்து நீங்க கஷாயம் மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அதோட எக்ஸ்ட்ராக்ட். இது கூட வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இதை தொடர்ந்து வந்து 5 நாட்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இந்த அடுக்கு தும்பல் இதெல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்ப வராம இருக்கிறதுக்கு சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணும் சம அளவு எடுத்து தேனில் குழச்சி நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு 3-6 மாத காலம் வரைக்கும் இந்த பொடியே வந்து எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப அந்த சளி தொந்தரவுகள் வராது, நுரையீரலில் இருக்கக்கூடிய சளிகள் எல்லாமே உங்களுக்கு கரைஞ்சி கொண்டு வந்துடும், இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு நார்மலா வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது நீங்க வாழ்நாள் முழுதும் ஃபாலோ பண்ணலாமா? தேங்க்ஸ் ஃபார் காலிங். அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் அஞ்சலிங்க. எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? சென்னை வியாசார்படியில இருந்து. ஓகே, யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். ஓகே, உங்களுடைய வயசு என்னம்மா? எனக்கு 30 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் கேளுங்கம்மா, டாக்டர் இருக்காங்க. எனக்கு ஒரு தம்பி 2 வருஷத்துக்கு பிறந்துச்சு. தம்பி பிறந்ததுல வந்து ஒத்தக்கு ஆல்ரெடி லைட்டா இருந்துகிட்டே இருக்குங்க. என்னம்மா என்ன இருக்கு? ஒத்தக்கு ஒத்தை தலைவலி. ஓகே ஓகேம்மா. அறுவை சிகிச்சை மேற்கொண்டாங்களா? ஆமாங்க, அறுவை சிகிச்சை தான். ஓகே, இடுப்பு பகுதியில ஏதாவது வலி இருக்குங்களா? இடுப்பு பகுதி வலி இல்லைங்க, முதுகு அந்த பீரியட்ஸ் டைம்ல மட்டும் முதுகுல வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்ட இடம் ரொம்ப வலி அதிகமா இருக்கும். சரிம்மா. ஆனா மீதி எதுவுமே இல்லை, ஆனா அந்த தலைவலியும் விட மாட்டேங்குது, இந்த முடி கொட்டுறதுனால சுத்தமா விட மாட்டேங்குது, அப்படியே வலுக்கி ஆகிக்கிட்டே போகுது. சரிம்மா, உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஏதாவது இருக்குங்களா? அதுதான் இருக்கு, ஆனா எனக்கு இது வரைக்கும் தெரியல மேடம், அந்த மாதிரி பொடுக்கும் அப்படிலாம் எதுவுமே கொட்டவும் இல்லை, முடி மட்டும் கொஞ்சம் அரிக்குது, அந்த மண்டையெல்லாம் ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருக்கு. அதான் இப்ப டேண்ட்ரஃப்னா உங்களுக்கு கொட்டணுங்கிற அவசியம் இல்ல, தலையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவுடர் மாதிரி அந்த ஸ்கின்லயே வந்து உங்களுக்கு இருக்கும். ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து முடிகள் எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் அந்த பவுடர் மாதிரி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ அரிப்பு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டேண்ட்ரஃப் இருக்கா அப்படிங்கறத நீங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்கன்னா இந்த தலைவலிக்கு என்ன காரணம்னா, இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகுனா முதுகு தண்டுவடத்துல ஊசி போடும்பொழுது, இப்போ சிசேரினா இருக்கட்டும் இல்லை வேற ஏதாவது அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது அந்த முதுகு தண்டுவடத்துல ஒன்ஸ் அவங்க அந்த இன்ஜெக்ஷன் போடுறதுல இருந்து என்ன ஆகுனா தலைவலி வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. இது கூட வந்து பிளஸ் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் இம்பேலன்ஸ், தண்ணீர் வந்து நிறைய வந்து நீங்கள் குடிக்கணும், தண்ணி கம்மியாக குடித்தாலும் தலைவலி வந்து உங்களுக்கு விடாது. அதுக்கப்புறம் வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் வேது பிடிக்கிறது அவசியம், அதாவது சுடு தண்ணியில் உங்களுக்கு மூலிகை தலை கிடைச்சதுன்னா தும்பை இலை, நொச்சி இலை, துளசி இலை இதெல்லாம் போட்டு நீங்கள் ஆவி மாதிரி வாரத்தில் ஒரு நாள் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தலையில் வந்து நீர் தேங்கி இருந்துச்சு, நீர் கோத்துருந்தது அப்படின்னா உங்களுக்கு சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் இந்த வேது பிடிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். இது கூட முடி கொட்டுறது வந்து நீங்கள் டேண்ட்ரஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேப்பை இலை, நல்லெண்ணெய் இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்லெண்ணெயில் வந்து இந்த வேப்ப இலை போட்டு நல்லா வந்து காய்ச்சிடுங்க.
அந்த எண்ணெயை வந்து நீங்கள் டெய்லி அப்ளை பண்ணிக்கிட்டே வந்துட்டு வாரத்தில் வந்து ஒரு 2 நாட்கள் வந்து நீங்கள் குளியல் பொடி வச்சு குளிக்கணும். டெய்லி வந்து நீங்கள் ரெகுலராக வந்து இந்த ஆயிலே யூஸ் பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். இன்னைக்கு தைராய்டு பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் வேறொரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.